என் மகனே, என் மகனே வா. உன் தந்தையாரிடம் வா, வா. ஜலால், உங்களை நீங்களே இதற்காக தண்டித்துக் கொள்கிறீர்கள். உள்ளே வாருங்கள். மழையில் நினைந்தால் உங்கள் உடல் நலம் கெட்டுவிடும். இந்த அடர்ந்த மழையின் ஒவ்வொரு துளி நீருக்கும் என் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைக்கும் சக்தி இல்லை. என்னுடைய சர்வமும் முடிந்துவிட்டது. என்னுடைய கனவு கரைந்து விட்டது. நான் தான் தங்களிடம் அன்று கூறினேனே, அப்போது நீங்கள் ஹுசைனிடம் தான் இருந்திருக்க வேண்டும். நான் என் குழந்தைகளை இழந்ததற்கான காரணம் தாங்கள் தான் என்று நான் எண்ணிக்கொள்ளலாமா ஜோதா பேகம்? உங்கள் மௌனம் நீங்கள் செய்த குற்றத்தை எனக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது.
என்னுடைய குழந்தை என்னை விட்டு சென்று விட்டது. என்னை விட்டு ஏன் சென்று விட்டாய்? ஆஸ்வாசப்படுத்திக் கொள் மகளே. எவ்வாறு என்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வேன்? முதலில் என்னுடைய குழந்தை, இப்பொழுது நான் வளர்த்த குழந்தையையும் அந்த ஆண்டவன் என்னிடமிருந்து பறித்து விட்டாரே. எனக்கு அவர் இந்த பிறவியில் தாயாகும் பாக்கியத்தை அளிக்கவில்லை. ஆனால் வளர்க்கும் பாக்கியத்தை கூட ஏன் அவர் எனக்கு தர மறுக்கிறார்? ஏன் என்னை இவ்வளவு துரதிர்ஷ்டசாலியாக படைத்து விட்டார்? எனது ஹுசைன் இங்குதானே இருப்பார்? இப்பொழுது என்னை விட்டு ஏன் சென்று விட்டான் என்று கூறுங்கள் அத்தையவர்களே. அவனை நான் பெறாவிட்டாலும் அவன் மீது எவ்வளவு பிரியமாக இருந்தேன் என்று தங்களுக்கு தெரியும். யாராலும் எதையும் பிரிக்க இயலாது. அமைதியாக இரு, உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள். எனது ஹுசைன் என்னை விட்டு சென்று விட்டானே. எனது ஹுசைன், எனது ஹுசைன் மீண்டும் என்னிடம் வந்து விடுவான் அல்லவா? மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே, மன்னித்து விடுங்கள் சலீமா பேகம். ஒருவேளை தாங்கள் என் மீது பரிதாபப்பட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தால் உங்களிடம் ஒன்று கோருகிறேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய தங்களே, எந்த ஒரு ஆறுதலோ பரிதாபமோ எனக்கு தேவையில்லை. தாங்கள் தானே ஒன்று ஜோதா பேகத்திடம் என் குழந்தையை தர வேண்டும் என்று பாதித்தீர்கள். பிறகு தாங்கள், தாங்கள் சலீமா பேகம் ஜோதா பேகத்திற்கு குழந்தையை தர வேண்டும் என்று கூறினீர்கள். ஜோதா பேகம் குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்றீர்கள். இன்று என்ன வாயிற்று? தங்கள் இருவரால் தான் என் குழந்தையை நான் இழந்து விட்டேன். என்ன எதை பறிக்க இங்கு வந்துள்ளீர்கள்? ருக்கையா, என்ன உளறுகிறாய்? நெஞ்சில் இவ்வளவு வன்மம் வளர்த்துக் கொள்ளக் கூடாது. இவர்கள் நம் சொந்தம். அவர்கள் இவர்களா உறவினர்கள்? உறவினர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்கள், பறிப்பவர்கள் அல்ல. ஜோதா பேகம் வேண்டுமென்றால் ஒரு நல்ல பீவியாக இருக்கலாம், அல்லது நல்ல அழகான காதலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு தாயாக நிச்சயமாக அவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அவளது முழு நேர வேலையை தனது கணவனுடன் ஆனந்தமாக இருப்பதில் தான் செலவழித்திருக்கிறார். அதனால் என் ஹுசைன் என்னை விட்டு சென்று விட்டானே. இப்படும் வேதனையை பார்த்து எனக்கும் வேதனையாகத்தான் உள்ளது. ஆனால் நீ ஜோதாவை இவ்வாறு பேசுவது நல்லதல்ல. ஜோதா தன் குழந்தைகளை இழந்து ஆழ்ந்த வேதனையில் உள்ளாள். தாங்களா இப்படி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு ஜோதாவின் வேதனை புரிகிறது. அவளுக்காக தாங்கள் வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் எனது வேதனை தங்களுக்கு புரியவில்லையா தேவர்களே? உங்கள் இருவர் மீதும் எங்களுக்கு அக்கறை உள்ளது. ஆகையால் தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் நன்றளித்தது ஜீனத் பேகம் ஆவாள். அந்த ஜீனத் பேகம் வேண்டாம் என்று நாங்கள் அனைவரும் மறுப்பு தெரிவித்த பிறகும் நீங்கள் தான் ஆயமா ஆக்கினீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம். ஒருவேளை அந்த பொறுப்பை நீங்கள் ஜோதா பேகத்திடம் அளித்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்தே இருக்காது. தயவு செய்து உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். எனது குழந்தை, எனது செல்வம். ஷேன்ஷா கூறியது உண்மைதான். அந்த இரவு நான் உருவாக்கிய அனைத்தையும் பறிகொடுத்து விட்டேன் என்றால் மிகையாகாது. என் குழந்தைகள், என் காதல், என் உறவு, உணர்வுகள் அனைத்தையும். நாம் இருவரும் கொண்ட காதல் தான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறாக அன்று இரவு நான் உணர்ந்தேன். ஏனென்றால் என் காதல் தான் நம் பிள்ளைகளின் இறப்பிற்கு காரணமாக இருந்தது. அது நடந்த பிறகு நான் எதுவும் பேசாமல், எதுவும் காட்டாமல் அங்கிருந்து வெளியே சென்று விட்டேன். நான்கு சுவற்றுக்குள் நடந்த ஒரு விஷயம் போல இதை நான் வெளியில் காட்டாமல் நடந்து கொண்டேன். ஏதோ பேச்சுக்கு ஒரே கோட்டையில் ஒரே மாளிகையில் நாம் இருந்து வந்தோம். அந்த இரவின் இருட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்திவிட்டது. நாம் இருவரும் எதிரெதிரே இருந்தும் கூட பார்த்தும் பேசாமல் நடந்து கொண்டோம்.
காலம் கடந்தது. ஒரு நேரத்தில் ஒருவர் இல்லாமல் இன்னொருவரால் வாழ முடியாது என்ற நிலையில் இருந்தோம். பிறகு ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் வாழ கற்றுக்கொண்டோம். அதோடு உண்மை என்னவென்றால், ஜெயின்ஷா, நம் இருவரையும் ஒன்றாக சேர்க்க அப்பொழுது எதுவுமே மிஞ்சி இருக்கவில்லை. கருணை உள்ளம் கொண்டவராக வலம் வந்த நீங்கள் மீண்டும் பழைய ஜனாலாக மாறிவிட்டீர்கள். உங்கள் இதயம் மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பித்தது. அந்த இடத்தை ஆட்கொண்டது கொடூரன் என்ற அரக்கன். அவருடைய செயல்கள் மனித நேயத்தின் மேல் நம்பிக்கை இழந்தது போல் இருந்தது. இதயமே இருந்ததால் இரக்கமும் இறந்துவிட்டது போல் தோன்றியது. அக்பரிலிருந்து ஜலாலாக அவர் முழுமையாக மாறிவிட்டார். இரக்கம் அழிந்ததால் அவரும் அரக்கன் பிறந்தார். ஈரம் இல்லாத அந்த அரக்கனின் செயல்கள் அச்சத்திற்கே அச்சமூட்டும் வகையில் இருந்தது. மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், வேண்டாம், வேண்டாம். என்னுடைய செயல்கள் ஜோதாபேகத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. நானும் வேறு என்னதான் செய்வது? காதலும் கருணையும் இதயத்தில் குடிக்கொள்ளும் உணர்வுகளாகும். அந்த இதயமே மெதுவாக என்னுள் துடிக்க நிறுத்திவிட்டது. அதன் காரணமாக அக்பர் என்ற கருணை உள்ளம் கொண்ட அந்த நபர் மேற்கில் அஸ்தமிக்கும் சூரியனைப் போல மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு இருந்தார். ஜோதா, ஜலால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த வேதனை எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய இயலாது. இப்படி எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் போது மக்களுக்கு குதாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் போவது இயல்புதான். ஜலாலும் இது போன்ற நிலையில்தான் உள்ளார். கூதாவின் இந்த முடிவை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தனக்கு ஏற்பட்ட அநீதி என்று நினைக்கிறான். அதனால் அவனும் அநீதி இழைக்க ஆரம்பித்து விட்டான். அவன் மாறிவிட்டான் ஜோதா. பெண்களாகிய நாம் நம் மனதில் ஏற்படும் வேதனைகளை கண்ணீரால் அதை வெளிப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் ஒரு ஷெகன்ஷாவாக இருப்பதால் ஜலாலுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. எனவேதான் அவனால் அழக்கூட முடியவில்லை. காயமானது ஆறிவிட்டாலும் தழும்பு அவ்வாறே இருந்து விடுகிறது. நாம் பார்ப்பது அதன் பிரதிபலிப்புதான். மாறுதலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஷெகன்ஷா ஜலால் முழுமையாக மாறிவிட்டார். அவருடைய மனதில் இப்பொழுது கருணைக்கும் அன்பிற்கும் சிறிதும் இடமில்லை. போதும், அளவு மீறிவிட்டது. என்னுடைய பொறுமை முழுவதையும் நான் இழந்து விட்டேன். அந்த ராஜபுத்திரர்கள் என் அமைதியை இயலாமை என்று நினைக்கிறார்கள். கடந்த மூன்று ஆண்டுகளாக எனது எதிரிகளை அவர்கள் போஷித்து வருகிறார்கள். இனி அதற்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்? என் முகலாய ராஜ்யத்தை அழித்து விட முடியும் என்றா? அவர்கள் என்னிடம் யுத்தத்தை தான் விரும்புகிறார்கள் என்றால் நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால் இக்கணமே நான் யுத்தத்திற்கு அறைகூவல் விடுக்கின்றேன். நான் பிரகடனம் செய்கின்றேன். இனி அந்த சித்தோர் கோட்டை என் கைவசமாக போகின்றது. ஷெகன்ஷா சித்தோர் கோட்டையை ஆக்கிரமிக்க போகிறார். என்ன? நான் ஷெகன்ஷாவிடம் பேசியதை தடுத்தாக வேண்டும். இல்லை ஜோதா, ஷெகன்ஷா உன் மீது கோபமாக இருக்கிறார். இப்பொழுது நீ அங்கு சென்றால் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ, நான் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். மோதி,
மன்னித்து விடுங்கள் அத்தேவர்களே, ஷெஹின்ஷா உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறார். நான் ஷெஹின்ஷாவோடு அவசியம் பேசியாக வேண்டும் மான்சிங். ஷெஹின்ஷாவின் கட்டளை, உள்ளே யாரும் வரக்கூடாது அத்தை. மான்சிங், உனக்கு நன்றாக தெரியும், ஷெஹின்ஷா இந்த யுத்தத்தை வேறு காரணத்திற்காக அல்ல, தன் மனதில் உள்ள கோபத்தினால் செய்கிறார். அப்படி இருந்தும் அவருக்கு துணையாக இருக்கிறாயா? ஷெஹின்ஷாவின் கட்டளையை நிறைவேற்றுவதே என்னுடைய கடமையாகும். உன்னுடைய கடமை ஷெஹின்ஷாவை காப்பாற்றுவது, அவருடைய கௌரவத்தை காப்பாற்றுவது. அதோடு நீயும் அறிவாய், இந்த யுத்தத்தின் காரணமாக ஷெஹின்ஷாவிற்கு அவப்பெயர் வந்துவிடும். என்ன இங்கே கூச்சல் குழப்பமாக இருக்கிறது? ஷெஹின்ஷா, நான் தங்களோடு அவசியம் பேச வேண்டும். போருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். இப்போது என்னால் யாரிடமும் எதுவும் பேச முடியாது. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவது மிகவும் அவசியமாகும். இந்த யுத்தம் சரியானது அல்ல. எது சரி எது தவறு என்பதை நான் முடிவு செய்வேன் ஜோதா பேகம். முகலாய ராஜ்யத்தை காத்து அதை வளர்ப்பதே என்னுடைய கடமையாகும். அதை நிறைவேற்ற நான் என் எதிரிகளையும் அவர்களுக்கு உதவுபவர்களையும் கொல்ல வேண்டும். ஆனால் ஷெஹின்ஷா, இந்த யுத்தத்தின் காரணமாக பல அப்பாவிகள் உயிரிழப்பதை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா? அப்பாவிகளா? அப்பாவிகளா? என்னுடைய குழந்தைகளும் எதுவும் தெரியாத அப்பாவிகள் தான் ஜோதா பேகம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் உயிரிழக்க வேண்டும்? ஜோதா பேகம், நான் என்னுடைய கடமைகளை நிறைவேற்ற மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஷெஹின்ஷா, ராஜபுத்திரர்களின் ரத்தத்தை சிந்த வைப்பதால் உங்கள் மனதில் உள்ள வேதனை குறையாது. முதலில் உங்கள் வேதனை உங்கள் கோபமாக மாறியது, பிறகு உங்கள் கோபமே உங்களுக்கு ஆயுதமாக மாறியது. இது நல்லதல்ல. எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா பேகம். ஆகவே தாங்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றும் பணியில் மட்டும் இருங்கள். அதாவது சம்பிரதாயப்படி போருக்கு புறப்படும் கணவனுக்கு இடும் வெற்றி திலகம், அந்த பணியை மட்டும் நீங்கள் இப்போது செய்தால் போதும் ஜோதா பேகம். பல நூறு பேர் உயிர் திறப்பதற்கு நான் சாட்சியாக விளங்க மாட்டேன் ஷெஹின்ஷா. ஷெஹின்ஷா, அந்த சம்பிரதாயத்தை நான் செய்கிறேன். யார் சம்பிரதாயம் யாருடையதோ அவரவர் சம்பிரதாயத்தை அவரவர் செய்தால் போதும். இது நாள் வரை யோதா பேகம் தான் அந்த சம்பிரதாயத்தை செய்து வந்தார். அதனால் திலகமிட்டு நான் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்று வழி அனுப்புங்கள். இந்த முறை இந்த அநியாய செயலுக்கு நான் துணையாக நிற்க விரும்பவில்லை. மோதிபாய், பூஜை தட்டை எடுத்துக்கொண்டு வா. ஜலாலின் இந்த முடிவு உனக்கு பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் சம்பிரதாயம் என்றால் அதற்கு நீ ஒத்துப்போகத்தான் வேண்டும் ஜோதா. இருந்தாலும் இது உன் கணவரின் வெற்றி மற்றும் உயிரோடு சம்பந்தப்பட்டது. ஒருவேளை நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஜலாலின் உயிருக்கு அது ஆபத்தாக முடியும் வாய்ப்புள்ளது. நீ அதை விரும்ப மாட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன் ஜோதா. என் ரத்தம் உங்கள் வீர வாளை தழுவி நிற்கின்றது. இது என்றும் உங்களை காத்து வரும். இந்த போரில் உங்கள் வீர வாளின் கூர்மை சுவைத்த முதல் ராஜபுத்திரருடைய ரத்தம் என்னுடையதாகும்.